இன்னும் ஒரு சில நோய் நிலைகள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஏன்னா மற்ற சிஸ்டமிக் டிசீஸ், மெட்டபாலிக் டிசார்டர் சொல்கிறோம் இல்லையா, டயபிட்டிஸ் இல்லைன்னா பிளட் ப்ரெஷர், இந்த மாதிரியான டிசீஸ் எல்லாம் நம்ம மருந்து கொடுக்குறோம், சரியாகுது, திரும்ப ரெக்கர் ஆகுது, திரும்ப சில மருந்துகள் கொடுக்குறோம். ஓரளவு அந்த பேஷண்ட்ஸுடைய நிலை, ஒரு அவங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸ் வந்து எப்படி மெயின்டைன் ஆகிட்டுருக்கு, ஏதாவது ஒரு எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ் வர்றப்போ திரும்பவும் சுகர் லெவலோ இல்லைனா பிளட் ப்ரெஷர் கூடுது, நம்ம பொட்டன்சி சேஞ்ச் பண்ணுறோம் இல்லைனா மருந்து சேஞ்ச் பண்ணுறோம், இந்த மாதிரி வந்துட்டு ஒரு அப் அண்ட் டவுன் வேரியேஷன்ஸ் வந்து இந்த மாதிரி சிஸ்டமிக் டிசீஸில் இருக்கும். அக்யூட் கண்டிஷன்ஸில் வந்து கட்டாயம் வந்து மற்ற எந்த சிஸ்டத்தை விட ஹோமியோபதி வந்து ஃபார் பெட்டராக, குயிக்காக, வித்தவுட் எனி சைட் எஃபெக்ட்ஸ் வந்து நல்லாவே சரி பண்ண முடியுது. இது தாண்டி வேறு சில நோய் நிலைகள் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோன்னா சைக்கியாட்ரிக் இல்னஸ், அந்த மாதிரியான சைக்கியாட்ரிக் இல்னஸ் வந்து மற்ற எந்த மோட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்லேயுமே வந்துட்டு ஹோமியோபதி அளவுக்கு ஃபார் பெட்டர் ட்ரீட்மெண்ட் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, ஹோமியோ மெடிசன் கொடுத்து ஒரு சைக்கியாட்ரிக் இல்னஸை நம்ம சரி பண்ணும் போது கம்ப்ளீட்டாக அப்படியே நார்மல் லைஃப்க்கு வந்துடுறாங்க. நார்மல் லைஃப்னா அப்படியே என்ன சொல்கிறது, ஒரு அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ட்ரேஸ் இருந்த மாதிரியே தெரியாமல் ஒரு கம்ப்ளீட்லி வந்துட்டு ஒரு ஹெல்தியர் நார்மல் லைஃப் வந்து லீட் பண்ணுற மாதிரி ஆயிடுறாங்க. மற்ற எல்லா மோட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டு எஸ்பெஷலி அலோபதிக் சிஸ்டம் ஆஃப் ட்ரீட்மெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று அந்த டிசீஸை வந்துட்டு சப்ரெஸ்டாக ஒரு மாதிரி ட்ராங்குலைசஸ் கொடுக்குறது, ஆன்டி டிப்ரெஷன்ஸ் கொடுக்குறது, இல்லைனா ஏதாவது செடேட்டிவ்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ராங்குலைசஸ் பேட்டர்னில் மெடிசன்ஸ் கொடுத்து அவங்கள வந்து ஒன்று பேஷண்ட்டை வந்து ஒரு மாதிரி காமாக தூங்குகிற நிலைக்கு வைக்கிறாங்க, இல்லைனா அவங்களுடைய மோட ஒரு கைண்ட் ஆஃப் வந்து ஒரு சப்ரஸ்டு ஸ்டேட்டில் தான் வச்சுட்ருக்காங்க, அவங்களால நார்மல் லைஃப்க்கு வர முடியாது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு அப்புறம் இது அப்படியே சப்ரஸ் பண்ணி ஏதோ ஒரு ஸ்ப்ரிங் பாலை சப்ரஸ் பண்ண மாதிரி அப்படியே ஃப்ளாரப் ஆகிற கண்டிஷன்லாம் இருக்கும். கம்ப்ளீட்டாக ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மேலே ஃபுல் ஃப்ளெஜ்டாக அவங்களுடைய பழைய கம்ப்ளைண்ட்ஸோட ஆடட் சிம்டமும் நிறைய வந்து வர்ற மாதிரியான ஒரு தன்மை வந்து நம்ம பார்க்கலாம். அதுலேயும் குறிப்பாக அந்த டிப்ரெஷன், சீசோஃபெர்னியா, அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய டெலூஷன் இல்லைனா வந்துட்டு டெலீரியம் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அந்த பேரனாய்ட் சிசோஃபெர்னியான்ற மாதிரியான கேசஸ் இன்றைக்கி குறிப்பாக வந்து நிறைய வந்து குழந்தைங்களுக்கு நம்ம நிறைய வந்து அந்த நான் கூட அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன், நாங்களாம் சின்ன குழந்தைங்களாக இருக்கும் போது வேறு சில அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தெரப்பி ரிலேட்டடாக, ஏன்னா நிறைய குழந்தைங்க வந்து ADHD சில்ட்ரன், அதுக்கப்புறம் ஆர்டிசம், அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய டவுன் சிண்ட்ரோம் பேபிஸ், இந்த மாதிரி வந்து நிறைய சைக்கியாட்ரிக் இல்னஸ் வந்து இன்றைக்கி ப்ரிவேலண்ட்டாக நிறைய பேர், ஒரு 10 ஃபேமிலி இருக்காங்கன்னா அதில் ஏதாவது ஒரு ஃபேமிலியில் யாருக்காவது வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு சிண்ட்ரோம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்லாம் எல்லா சிஸ்டம் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அது ஒன்றுமே பண்ணலை, ஏதாவது தெரப்பி கொடுங்க, ஸ்பீச் தெரப்பி கொடுங்க, ஆக்டிவிட்டி கொடுங்க, அப்படி இல்லைன்னா வந்து வேறு ஏதாவது சொல்கிறாங்க. ஆனால் ஹோமியோபதியில் கரெக்டாக நம்ம பார்த்து சரியாக நம்ம கொடுக்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு வந்து ஒரு லைஃப்பில் வந்து ஏதோ ரொம்ப ஆத்ம திருப்தி தரக்கூடிய ஒரு கண்டிஷனாக இருக்கும். ஏன்னா எனக்கே வந்து ADHD குட்டி பையன்லாம் ஒரு 7 இயர்ஸ் வரைக்கும் பேசுனதே பேசிகிட்ருப்பான், ஸ்கூல் போகாமல் இருந்து ஒரு பிஃபோர் 15 இயர்ஸ் இருக்கும், 2007 அந்த மாதிரி. அப்போ என்கிட்ட வரும்போது அந்த அவனுக்கு 7 இயர்ஸ், நார்மல் ஸ்கூலுக்கே விட முடியல, ஏதோ ஒரு இந்த ஸ்கூலுக்கு தான் போயிட்டுருந்தாங்க, ஒரு ஸ்பெஷல் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்ருந்தாங்க. அந்த குட்டி பையனுக்கு மருந்து கொடுத்து நல்லா கம்ப்ளீட்டாக சரியாகி நார்மல் ஸ்கூலுக்கு சேர்த்து, நீங்கள் நம்பவே முடியாது, நம்ம அப்ரோச் ஒன் ஆஃப் தி அப்ரோச் மெம்பரோடைய மாமா பையனோட குழந்தை தான். நார்மலாக 10th வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஃபஸ்ட்டு வாங்குற அளவுக்கு வந்தான். எனக்கு வந்து அது ரொம்ப எனக்கு வந்து அதிக நம்பிக்கை கொடுத்தது அந்த குட்டி பையன்னு சொல்லலாம். இன்னும் என்கிட்ட வருவாங்க அவங்க ஃபேமிலி ஃபுல்லாகவே. அந்த மாதிரி வந்து அது வந்து ADHD ஆர்டிசம்லாம் ஹோமியோபதியில் கட்டாயம் நல்லா பண்ண முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்தது வந்து அந்த 15 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த கேஸு. இதே மாதிரி இப்போ ஒரு ADHD குட்டி, ஒரு ADHD அப்படின்னா அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் சில்ட்ரன், அது மாதிரி ஹைப்பர் ஆக்டிவ் டிசீஸ் மாதிரி. அதாவது என்ன சொல்கிறது, அவன் நம்ம சொல்கிறது அவன் கேட்கவே மாட்டான், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்பர் ஆக்டிவ்னால் நம்மளால் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வந்துட்டு ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவிட்டி இருக்கக்கூடிய ஒரு குட்டி பையன். அவங்களுமே எனக்கு நல்ல ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டோட, சின்ன வயசுலேருந்தே பழகின ஒரு ஃபேமிலியோட
ஒரு குட்டி பையன் தான், பேராவே ஒரு 3 இயர்ஸ் தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம் அந்த பையன். ஆல்மோஸ்ட் கிளினிக்கல் அப்சர்வேஷன் வரவங்க எல்லாருக்குமே நிறைய பார்த்துருப்பாங்க. அதாவது எப்பயும் அவனை வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பக்கம் ஒருத்தவங்க பிடிச்சி அந்த பக்கம் ஒருத்தவங்க பிடிச்சிட்டு தான் நிற்கணும். அப்படி அப்படி இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்ப்ராங் பண்ணுவான், அப்படியே அந்த குதிச்சு காலை நீட்டி இப்படியே தவுவான், இல்லைனா விடு விடுன்னு வெளியில் ஓடுறதுக்கு ட்ரை பண்ணுவான். கிளினிக்லேருந்து வெளியே ஓடிடுவான், ரோடு கிராஸ் பண்ணிடுவான். அவங்க அப்பா அம்மா வந்து பார்த்திங்கன்னா அவனை கூட்டிகிட்டீங்க, ஒரு தடவை நான் நேராக பார்த்துக்கிறேன், இந்த தடவை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா வேர்த்து டயர்டாயிருவாங்க. அந்த மாதிரி ஒரு ஹைப்பர் ஆக்டிவ், ஸ்க்ரீனை பிடிச்சி இழுத்துருவான், அப்படியே சேரில் அப்படி ஒரு குதி குதிப்பான், சேர்லேருந்து டேபிள், டேபிள் ஒரு தடவைலாம் டேபிளில் இல்லாமல் சேர்லேருந்து அப்படியே பின்னாடி இருக்கிற கவுச்சுக்கு வந்து தவிட்டேன். இந்த மாதிரி தவுறது குதிக்கிறது இதெல்லாம் வச்சுட்டு நான் வந்து முதல்ல டேரண்டுலால் ஆரம்பித்தேன். அப்புறம் ஹயாஸ்கைமஸ், நான் ஃபஸ்ட்டு சொன்ன கேஸெல்லாம் வந்து ஹயாஸ்கைமஸ், அது மாதிரி ஹயாஸ்கைமஸ் டேரண்டுலா. ஏன்னா எப்பயுமே ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக துரு 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 துருன்னு ஒரு மாதிரி டெஸ்ட்ரக்டிவாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எதுலேயுமே ஒன்றுமே சரியாகலை. அதுக்கப்புறம் அவங்களோட மதர் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்ப்போம் அப்படின்னும் போது அந்த பொண்ணு வந்து ப்ரெக்னென்சியில் வந்து ஒரு ஏற்கனவே ஒரு குழந்தை வந்து ரெண்டு குழந்தைங்க, ஒன்று ஸ்டில் பர்த்து, அதுக்கப்புறம் ஒரு 3rd month அபார்ஷன் ஆனதுனால அந்த பொண்ணு அதீத பயம் வந்து இந்த பேபியவாவது நம்ம நல்லா பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற வேக்சினேஷன் எல்லாத்தையும் இதுவே வாலண்டியராக எனக்கு போடுங்க போடுங்கன்னு சொல்லி போட்டிருக்கு. அந்த இது வந்துருமோ அந்த டார்ச்ன்ற சின்ரோம் அந்த மாதிரிலாம் நிறைய ஏதோ சொல்லவும் எல்லாம் இருக்கிற வேக்சினேஷனை ஃபுல்லாக அந்த பொண்ணு வந்து நார்மலாக அந்த டிபிடி இதெல்லாம் போக எக்ஸசிவ் வேக்சினேஷன் போட்டிருக்காங்க. அப்போ கம்ப்ளீட் ரெப்பர்டரியில் வந்துட்டு இந்த மாதிரியே இருந்தது. ஹைப்பர் ஆக்டிவ் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன் ஆஃப்டர் வேக்சினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூப்ரிக்கில் வந்து டிபிடி அப்படின்னு ஒரு மருந்து இருந்தது. அதாவது அந்த டிபிடின்றது ஒன் ஆஃப் தி வேக்சினேஷன், டிப்தீரியா, பெர்டூசிஸ், அந்த டெட்டனஸ் இன்ஜெக்ஷன். அப்புறம் அந்த மருந்து அவைலபிளாக இல்லைன்னா அந்த மருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தோம், ஒன்றுமே இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு உள்ள ஒரு வருஷம் ஓடுறப்ப தற்செயலாக அவனை சும்மா அப்சர்வ் பண்ணுவோம், இவனுடைய ஆக்டிவிட்டீஸ் என்ன மாதிரி இருக்குது. அவங்க அம்மா இருந்தால் சந்தோஷமாக இருப்பான், அவங்க அம்மா வந்து அவங்க அம்மா வேலை விட்டு வந்து அப்படியே தாவி ஏறி உட்காந்துக்குவான், அது மட்டும்தான் அவங்க அம்மா கிட்ட ரொம்ப பெட்டாக இருக்குமோ, நம்ம ஏன் லேக் ரிலேட்டடான ரெமடிஸ் யோசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காவது இவனுடைய எனர்ஜி ஃபுல்லாக ஓட விடுவோம், அவனை தவ விடுவோம், தூங்க மாட்டான். இதில் என்னென்னா இவனுக்கு இந்த வியாதியே சரியாகலைனாலும் பரவாயில்ல, தூங்க மட்டும் வச்சுருங்க அப்படின்றதான் அவங்க வீட்டாளுக வந்துட்டு சொல்லக்கூடிய ஒரு ரெக்வஸ்ட்டாக இருக்கும். தூங்கிட்டா போதும், எங்களுக்கு தூங்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நைட்டு எல்லோரும் லைட்டெல்லாம் அமர்த்திட்டு தூங்கினா எல்லாருமேலே ஏறி மிதிப்பானான், எங்கனக்குள்ளே மிதிக்கிறானே தெரியாது, கண்ணு காது மூக்கு எல்லாத்தையும் அது மாட்டில் மிதிச்சு இப்படியே நடப்பேன், கீழே மேலே அப்படிலாம் வந்துட்டு நடந்துட்டுருக்கக்கூடிய ஒரு இது மாதிரி இருப்பான், ரொம்ப துருதுருப்பு. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மாதிரி லேக்கில் வந்து வேறு எதெல்லாம் யோசிப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கும் போது அவனுடைய நேச்சர் வந்து எப்படி இருக்கும், ஏதாவது ஃபுட் பார்ட்டிகிள்ஸை பார்த்துட்டா, ஏதாவது கூடையில் வந்து பழங்கள் கொண்டு வர்றது, இல்லைன்னா நம்ம ரெண்டு பேரும் கையை இழுத்து பிடிச்சிட்டு எங்கேயாவது நம்ம போயிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு ஐயோ அந்த கடையில் டீ கடையிலலாம் வாழைப்பழ தார் தொங்குது பார்த்துட்டா பிடிச்சி இழுத்து அப்படியே அதை ஃபுல்லாக சாய்ச்சி விட்டுருவான்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே கவனமாக அப்படியே இழுத்துட்டு வந்திருக்காங்க. அப்படி இருந்தாலும் ரெண்டு பேரும் கையை விட்டுட்டு காலில் அப்படி தவி அந்த வாழைப்பழ தாரை பிடிச்சி இழுத்துட்டேன், இழுத்து உடனே வாழைப்பழ சாப்பிட்றது, வடை இருந்தால் வடையை அப்படியே அப்சைட் டவுனாக தட்டி விட்டுறது, இந்த மாதிரிலாம் நிறைய துருதுருக்கும். அப்புறம் ஒரு பழக்கூட அம்மா இருந்தாங்கன்னா அந்த இந்த மாதிரி மேலே நின்றுக்கிட்டு கீழே எதையாவது போட்டு இந்த மாதிரி நிறைய சேட்டை. அப்போ நிறைய பேருக்கு இப்போலாம் பக்கத்துல எல்லாம் தெரியுதுப்பா அந்த பையனுக்கு என்ன மனநோயான்னு கேட்குற அளவுக்கு வந்துட்டு 5 வயசு 6 வயசு ஆகுறப்ப எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல, பிடிச்சி பிடிச்சி உடம்பெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொன்னப்போ ஏதாவது நல்ல சாப்பாடு வந்து எப்படி சாப்பிடுவான்னு சொல்லி கேட்குறப்ப சாப்பாட்டில் பிரச்சனையே இல்லை, என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவான், ஏதாவது வந்துட்டு வாயில் நின்றுக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இது மாதிரி சிம்பிளாக வந்து ஹைப்பர் ஆக்டிவ் சில்ட்ரன், அதுக்கப்புறம் வந்துட்டு அதுலேயும் குறிப்பாக வந்து ஃபுட் பார்ட்டிகிள்ஸை வந்து பறித்து சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு சிம்பிளாக வந்துட்டு நம்ம ஏன் வந்து ப்ரிமேட்டம் அப்படின்றது வந்து மங்கியோடைய குரூப் ஆஃப் ரெமடிஸ் லேக் ரீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்தனுடைய மில்க் வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு கொடுத்த பிறகு இப்போ ஒரு 4-5 months வந்துட்டு லேக் ப்ரிமேட்டம் வந்து ஒரு 15 days ஒன்ஸ் ஒன்றமில் வந்து போயிட்டுருக்குது. நல்லா தூங்குறான் ரொம்ப அந்த அட்டென்ஷன் டெஃபிசிட் இருந்தது வந்து நம்ம முகத்தை பார்க்காம இப்படியே திரும்பிக்கிட்டு ஏதாவது ஒன்று கேட்டால் இப்படியே தான் திரும்பி இவ்வளவும் செயல் தான் செய்வான், வாயை திறக்க மாட்டான், பேச மாட்டான். ஆனால் அவனாக நிற்கும் போது வந்து அவங்க அப்பா மாதிரி முணுமுணுக்கிறது இதெல்லாம் செய்வான் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன பண்ணுறேன், நான் எப்படி இது பண்ணுறேன், சாரி கட்டுறேன், அதெல்லாம் செஞ்சு அவனாக வந்துட்டு இப்படி 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 வேலை கிளம்புறப்ப பேக்கை தூக்கிக்கிட்டு இப்படி இப்படி போகும், அம்மா இதெல்லாம் செஞ்சு காட்டுறான்
ஆனால் நாங்கள் நாங்கள் இல்லாதப்போ ஏதாவது வார்த்தையில வாயில் வருது, ஆனால் எங்ககிட்ட பேச மாட்டேங்கிறான்னு சொல்லுவாங்க. இப்போ ஓரளவு கூப்பிட்டோனே எப்படி பார்க்குறது, பேரை சொல்கிறது, மெயினாக வந்துட்டு ஒரு 7-8 hours வந்துட்டு 9 மணிக்கு தூங்கினா 6 மணி வரைக்கும் தூங்குறது, அந்த அளவுக்கு அவனோட இம்ப்ரூவ்மெண்ட் வந்து வந்துட்டுருக்குது. இப்போ பார்க்குறான், ஸ்டில் வந்து அந்த கேஸ் வந்து இன்னும் மருந்து நான் கொடுத்துட்ருக்குறேன் அவங்களுக்கு, அவர் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இது வந்து இந்த அட்டென்ஷன் டெஃபிசிட்டி டிசார்டர், ஹைப்பர் ஆக்டிவ் சில்ட்ரன் இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு மோஸ்ட்லி இந்த ப்ரிமாட்டம் வந்து ஒரு முக்கியமான மருந்தாக இருக்குது. இன்றைக்கி கிளாஸில் வந்துட்டு சும்மா ஒரு ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன், என்னெல்லாம் வந்து ப்ரிமாட்டம் மருந்தில் வந்து எதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரடக்ஷனும், அந்த நேச்சர் ஆஃப் ப்ரிமாட்டம், அந்த ப்ரிமாட்டத்தோடைய நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த கேஸ்லேருந்து ஒரு சிலர் மட்டும் இது பண்ணி பார்க்கலாம். பொதுவாக நம்ம எல்லாத்துக்குமே மங்கீஸ் வந்து நம்ம அழகர் கோயில் போகிறப்ப, நிறைய இடங்கள் போகிறப்ப வந்துட்டு குற்றாலம் அந்த மாதிரி போகிற இடங்களில் வந்து ஆமாம், அதனுடைய நேச்சரே என்ன, மங்கீஸோட நேச்சர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாலே பறிக்கிறது தான். ஏதாவது பத்திரமா வச்சுருங்க, எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கார் கண்ணாடிலாம் தூக்கி விட்டுருங்க, இல்லைனா உள்ளே வந்து பறிச்சுட்டு ஓடிடும். இது வந்து அதோடைய ஒரு ஒன் ஆஃப் தி மெயின் ஆக்டிவிட்டியாக நம்ம பார்த்துருப்போம், பறிச்சுட்டு ஓடிடுறது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அது மிமிக் பண்ணுறது, அதுவுமே நம்ம நிறைய படங்கள்லாம் பார்த்துருப்போம், இல்லைனா சின்ன வயசில் பார்த்துருப்போம். தொப்பியை கழட்டி போட்டால் அது உடனே தூக்கி போடும், நம்ம தவுனா அது தவும், அந்த மாதிரி வந்து மிமிக் பண்ணுறது. இந்த மிமிக் அப்படின்றது வந்து ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் குவாலிட்டி ஆஃப் மங்கீஸ். இதில் இருந்து தான் அந்த ஹியூமன் டெவலப்மெண்ட்டுன்றது ஆரம்பிக்குது. ஏன்னா மிமிக் அப்படின்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை. இப்போ ஹியூமன் பீயிங்ஸோடைய இந்த அசுர வளர்ச்சி இல்லைன்னா மனித குலத்தோடைய எது பயாலஜிக்கலாக நம்ம வந்து ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் ஸோ வீக், எல்லாமே வந்து ரொம்ப வீக்கானவங்க, ஆனால் எல்லா உயிரினங்களை விட பயங்கர சொஃபஸ்டிகேட்டடாக நம்மளுக்கு வாழ்கிறதுக்கு காரணம் இந்த மிமிக் அப்படின்ற ஒன் ஆஃப் தி குவாலிட்டியும் ஒரு காரணம். என்னென்னா நமக்கு தெரியும், ஒரு ஃபேமஸான பாட்டு, மீனை பார்த்தோம் கடை கப்பல் செஞ்சோம், பறவையை பார்த்தான் விமானம் செய்தான்னு சொல்லிட்டு அதை பார்த்து மிமிக் பண்ணி இது ஏன் இது இப்படி நடக்குது அப்படின்ற அந்த 6th சென்ஸை யூஸ் பண்ணி அதுக்கு பின்னாடி அதை வந்துட்டு அதை அப்படியே ஜஸ்ட் ரிஃப்ளெக்ட் பண்ணுறது வந்து ஒரு ஒன் ஆஃப் தி பேசிக் குவாலிட்டி ஆஃப் மங்கீஸ். அதே மாதிரி வந்துட்டு இங்கே மங்கீஸ் கிட்ட, ஏன்னா இது வந்துட்டு எவல்யூஷனில் வந்து ஹியூமன் பீயிங்ஸ்க்கு பக்கத்தில் இருக்குது, அதனுடைய கிளவர் வந்து ரொம்ப, அதனுடைய இன்டெலிஜென்ஸ் அண்டு ரொம்ப கிளவர். எல்லா மங்கீஸுமே வந்து பயங்கர இன்டெலிஜென்ட்டாக ரொம்ப கிளவராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு அது எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எல்லா அனிமல்ஸ்கிட்டையும் இல்லாத ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான குவாலிட்டி வந்து மங்கீஸ்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோங்கன்னா, சாப்பிட்ற ஃபுட் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்துட்டு ஒழிச்சு வைக்கிறது, ஹைடிங். இது வந்து நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம், ஏன்னா அது வரைக்கும் இருக்கிற அனிமல்ஸ் அது பாட்டில் போகும், அடிக்கும், சாப்பிடுவோம், அவ்வளோதான், போட்டுட்டு போயிடும். இது இது வந்து மற்றது இல்லைன்னா வச்சு சாப்பிடும், அது வந்து ஒழிச்சு வைக்கிறதுன்னு இருக்குது. இது வந்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பொசிஷன், அவங்களுடைய ஃபுட் பார்ட்டிகல்ஸை வந்து ஒழிச்சு வைக்கிற தன்மை வந்து மங்கீஸ்லேருந்தே ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் வந்து ஏன் பொருள், என்னோட பொசிஷன். இது வந்து நம்ம ஹியூமன் பீயிங்ஸோட லாங்குவேஜாக வர்றப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, அவங்க பொருளை ஒரு பொருளை நம்ம விட்டுற முடியாது, எடுத்தெடுத்து ஏதாவது ஒரு பொருளாக அது என்னது இது ஏன். ஒரு சில பிள்ளைங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த தட்டை எடுத்துகிட்டு போகிறாங்க, என்னது இந்த டம்ளர் என்ன, எல்லாத்தையும் பிடிச்சி பிடிச்சி அப்படியே வச்சுக்கிடுங்க. இந்த மாதிரி நார்மல் ஆக்டிவிட்டீஸ்லேயே வந்து அந்த பொசிஷன், அது வந்து சைக்கலாஜிக்கல் ஏஜில் வந்து அந்த பொருள்களை குறித்து அறிமுகமாகிற ஏஜில் வந்து அந்த ஏர்லி சைல்டுஹுட்டோட கேரக்டரு இதுவே எப்பயுமே த்ரௌட் இருக்கிறது. என்னென்னா பொசஷன் குறித்த அது அளவுக்கு அதிகமான, ஏன்னா இது வந்து எப்பயுமே அடுத்தவங்களை வந்து ஸ்னாச் பண்ணியே வாழ்ந்துருச்சு, அடுத்தவங்களை தட்டி பறிச்சே வாழ்ந்தனால நம்மள்கிட்ட இருக்க பொருளை வந்து தட்டி பறிச்சுட்டு போயிடுவாங்க அப்படின்ற அந்த பயம் வந்து உள்ளூர வந்து எல்லா மங்கீஸ்க்கு வந்து இருந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு அதனுடைய குரூப் டெண்டன்ஸி, குரூப் எப்பயுமே நிறைய எல்லாம், நாங்கள் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்கே மேகமலைக்கு போனப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த மேகமலைக்கு போகிறப்ப அந்த சிங்கவால் குரங்குன்னு இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ரீசஸ் மாதிரியான குரங்கு, ஜிபான் டைப்பு, அந்த முகம் மட்டும் வெள்ளையாக உடம்பெல்லாம் கருப்பாக அந்த மாதிரி இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதோட ஏரியான்றது டெரிட்டரி வச்சு வாழுது, இந்த குரங்குகள் வந்து அந்த குரங்கு இடத்துக்கு போயிடக்கூடாது. இந்த அந்த சிங்கவால் குரங்கு இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மரம், நல்ல பச்சை பசேல்னு நல்ல ஒரு அடர்ந்த வனம் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் மழை கொஞ்சம் அடிவாரத்தில் கொஞ்சம் பட்டு போன மரம் இருக்கிற மாதிரி இந்த மங்கீஸ் வாழுது. இது எல்லாம் ரொம்ப எலும்பும் தோளுமாக இருக்குது, ஆனால் இந்த மரத்துக்குள்ளே அது விடாதான், அந்த மாதிரி இந்த இடத்துல இதுதான் வாழும், அந்த இடத்துல அதுதான் வாழும், இந்த குன்றில் வந்து கரடி இருக்கும், அந்த இடத்துல அது இருக்கும். ஏரியா டெரிட்டரி அப்படின்றது வந்து அனிமல் கேரக்டர், இது ஏன் பொருள், என்னது என்னோடய இடத்துக்குள்ளே ஊடுருவக்கூடாது அப்படின்றது அனிமல் கேரக்டர்ஸு.
இதில் குறிப்பாக வந்து ப்ரிமேட்டம் வந்து பொருள்கள் பொசஷன் குறித்த ஒரு இது வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்குது. இன்னும் ஒரு கேஸ் கூட வந்து ஒரு இதப்போ வந்து ஒரு கேஸ் எழுதியிருப்பாங்க. அதில் வந்து ஒரு குட்டி பையன் வந்து எப்பயுமே பார்கெய்னிங் அப்படி இல்லைன்னா வந்துட்டு கையில் வந்துட்டு இதை செஞ்சால் இந்த 10 ரூபா வச்சுக்கிறது, 1 ரூபா பண்ணுறது, அந்த இதை இருந்தாங்க நீங்கள் வச்சுக்கோங்க 1 ரூபா தாங்க, இந்த மாதிரி வந்து பணம் குறித்த வேல்யூஸ் வந்து அது மங்கீஸ்க்கெலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவங்களுக்குள்ளேயே அந்த ஹையரார்க்கி இல்லைன்னா வந்துட்டு லீடர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. அதில் வந்து நீ இதை கொடுத்தா நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நீ வந்து இந்த இதெல்லாம் வந்து பாலிடிக்ஸ் எல்லாம் கூட மங்கீஸ்க்குள்ளே அவங்களுடைய அந்த குரூப்புக்குள்ளே வந்து வந்துடுது. அதே மாதிரி வந்துட்டு மற்ற பொருள்களை எடுத்து யூஸ் பண்ணி தனக்கு தேவையானதை சாதிச்சுக்கிற குணம், அதாவது இப்போ என்ன சொல்கிறது, இவங்க வந்துட்டு என்ன பண்ணுங்கள், சில மங்கீஸ்லாம் வந்து குச்சியெல்லாம் வச்சு ஸ்டிக்ஸு இதெல்லாம் வச்சு இப்போ ஏதாவது அடித்து இது பண்ணுறது, இல்லைன்னா வந்துட்டு மேலே உட்கார்ற அதாவது ஈலாம் ஒட்டிக்கிச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா மாடெல்லாம் அதோடய வாழை வச்சே அடிச்சிட்ருக்கும். மற்ற எந்த அனிமல்ஸுமே வெளியில் கிடக்கிற பொருள்களை யூஸ் பண்ணி, இப்போ சிங்கமாக இருக்கட்டும் புலியாக இருக்கட்டும் அது வந்துட்டு எதாக இருந்தாலுமே வந்து தன்னோட உடம்பில் என்ன முடியுதோ அதோடைய வலிமையை வச்சு தான், அதோடைய எபிலிட்டியை வச்சு தான் அது இன்னோவர் பண்ணும். ஆனால் இது வந்து என்ன பண்ணுதுன்னா அங்கிட்டு இருக்கிறது இங்கிட்டு இருக்கிறதெல்லாம் யூஸ் பண்ணி தன்னுடைய தேவைக்கு பயன்படுத்துகிற தன்மை வந்து மங்கீஸ்லேருந்தே ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டிக் எடுத்து யூஸ் பண்ணுறது, இன்னும் சில மங்கீஸ் வந்து சிம்பன்சி மாதிரியான மங்கீஸ் என்ன பண்ணுமோ குட்டி குட்டி பப்பீஸ் எல்லாம் வந்துட்டு கடத்திட்டு வந்து இதோட கிட்ஸை பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஒரு இது மாதிரி கடத்திட்டு வந்து இது ட்ரெயின் பண்ணி என்னோட நீ பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது. அதே மாதிரி இந்த ஆர்போரியல் மரம் ஏறுறது, மரம் தவறுறது, மரம் இங்கேக்கு அங்கேக்கு தவறுறது, அதே மாதிரி இன்னொரு ஒரு இந்த தவறதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே ஒரு கிளையிலேருந்து இன்னொரு கிளைக்கு தாவும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே அது வந்து இப்படி பவுன்ஸ் ஆகி அப்படி ஒரு பேலன்ஸ் பண்ணும். இந்த பேலன்ஸ் பண்ணுற கேம்ஸ் வந்து இந்த குட்டிகளுக்கு வந்து ஈடுபாடாக இருக்கும். அந்த ப்ரிமாட்டம் தேவைப்படக்கூடிய சில்ட்ரனோ மெம்பர்ஸ்க்கோ வந்துட்டு அந்த அளவுக்கு துருதுருவான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் தேவையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னதான் மருந்துகள் வந்து இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஜிபான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்குது, லேக் ரீசஸ் இருக்குது, அதுக்கப்புறம் சிம்பன்சிலேருந்து மருந்து இருக்குது, கொரிலாலேருந்து கொரிலாவுடைய மில்க். இதில் வந்து இந்த எல்லா மங்கீஸோட கம்பேர் பண்ணும் போது கொரில்லா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோ, மற்ற எல்லாமே ஹைப்பர் ஆக்டிவ், துரு 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 துருன்னு அப்படியே பார்த்திங்கன்னா நமக்கு அது வாய் ஓய்மா ஓயாதான்னு நமக்கு தெரியாது, அப்படியே எப்போ பார்த்தாலும் வாய் மின்னுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி வந்துட்டு கொரில்லா மட்டும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக கொஞ்சம் தூங்கு மூஞ்சியாக தேவையை பொறுத்து தான் அது வந்துட்டு நடக்கும். மற்றபடி அதனோட இன்டெலிஜென்ஸ் எல்லாமே கிளவர்னஸ் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் இருந்துகிட்ருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு உராங்குட்டானுமே பயங்கர இன்டெலிஜெண்ட்டாக இதாக இருக்கும். அந்த உராங்குட்டானுக்கு மட்டும் அந்த குரூப் டெண்டன்சி அவ்வளோவா இருக்காது, ஆனால் ஃபேமிலி டிபெண்டன்சி ஒரு அம்மா பிள்ளை அந்த மாதிரி பொண்ணு அம்மா இந்த பாண்டு மட்டும் ரொம்ப திக்காக இருக்கும். அதுக்குள்ளே நிறைய வேரியேஷன்ஸ் வந்து இருக்குது. இந்த ப்ரிமேட்டத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான மருந்துகள் இதையெல்லாம் நான் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு அந்த டாக்டர் பவிஷா ஜோஷியோட மேமல்ஸ் புக்கு வந்து படிச்சுட்ருக்குறோம். அந்த இது படிச்சுட்ருக்கும் போது வந்து இந்த கேஸ் வந்து இந்த புக்கு படிக்கிறதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டோம். அப்போ இவங்களுடைய கம்பாரிசனில் வந்து ப்ரிமாட்டத்தோடைய கம்பாரிசனில் வந்து இதுவும் டேரண்டலா குரூப் ஆஃப் ரெமடிஸும் இன்செக்ட் தான் இருந்துச்சு. எனக்கு வந்து அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ஏன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன கேஸ்க்கு வந்து இன்செக்ட் மருந்து யோசிச்சுருக்கோம், அதுக்கப்புறம் வந்துட்டு டேரண்டலா யோசிச்சு பிரிமாட்டத்துக்கு போனதுக்கு என்ன மெயின் ரீசன் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த குட்டி பையன்ட்ட எப்பயுமே அவங்க அம்மா சாப்பாடு பிரச்சனை இல்லைக்கா சாப்பாடு பிரச்சனை இல்லைக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ எப்பயுமே பிரிமாட்டம் வந்து எதாவது சாப்பிட்டுட்டே இருக்கும், எதாவது தின்னுகிட்டே இருக்கும், பீ பண்ணிகிட்டே இருக்கும், துரு துரு துருன்னு ஆக்டிவிட்டி பண்ணிக்கிட்டே இருக்கணும், உடைக்கணும் கவுக்கணும்னு. ஆனால் டேரண்டுலா வந்து மெயினாக வந்து புவர் ஈட்டர்ஸ், ரொம்ப ரொம்ப கம்மியாக சாப்பிட்டுட்டு அளவுக்கு அதிகமான ஒரு ஆக்டிவிட்டீஸ் வந்து இருந்துகிட்ருக்கும். அதே மாதிரி டேரண்டுலாவில் வந்து இருக்கக்கூடியது வந்து ஒரு மாதிரி ரிதமிக்காக மோனோட்டோனஸ் ஆக்டிவிட்டீஸ், ஒரு நம்ம வந்து இன்னொரு மியூசிக்லாம் ஒரே மாதிரி போட்டாங்கன்னா ஒரே மாதிரி பேட்டர்ன் தான், மேலே இங்கேயும் ஜம்ப்னா ஒரு ரிதமிக்காக அப் அண்ட் டவுன் இப்படியே ஒரு மாதிரி, இந்த மாதிரியான ஒரு ரிதமிக் ஹைப்பர் ஆக்டிவ்னஸை தான் வந்துட்டு டேரண்டுலாவில் பார்க்க முடியும். இது போக வந்து ரொம்ப மெலீஷியஸாக அந்த மாதிரி வந்து துரு துருன்னு டெஸ்ட்ரக்டிவ்னஸ் இருந்துகிட்ருக்கும். ஆனால் ப்ரிமாட்டத்தில் இருக்கக்கூடியதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு மெயினான குவாலிட்டி வந்து என்னென்னா லேர்னிங்,
நான் அந்த பறவையை பார்த்தான்னு சொல்லும் போதே அதை சொல்லியிருக்கணும். இவங்க வந்து எப்பயுமே குயிக் லேர்னர்ஸ், நிறைய லேர்ன் பண்ணணும், புதுசு புதுசாக லேர்ன் பண்ணணும், புதுசு புதுசாக செய்யணும் அப்படின்ற மாதிரியான ஒரு க்ரியேட்டிவ் ஒர்க்கு வந்து இந்த பிரிமாட்டத்துக்கு இருக்குது. இது எல்லாமே வந்து டேரண்டுலாலேருந்து, இது வந்து அரக்னாய்டிலேருந்து இருக்கக்கூடிய ஒரு டிஃப்ரென்சியேஷன். நிறைய குயிக்காக வந்து லேர்ன் பண்ணுவாங்க, ரொம்ப ஸ்மார்ட் ஒர்க்கர்ஸ். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூட எனக்கு ஒரு பேஷண்ட் வந்து, நான் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கணும்னு நினச்சி நினச்சி நான் எல்லாமே தப்பான கால்குலேஷன் பண்ணுறேன் மேடம், ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை வந்துட்டு சொல்லிகிட்டே இருப்பார். எங்களுக்கு அவன் பேஷண்ட் பார்த்து முடிச்சோன்னே எத்தனை ஸ்மார்ட்னஸ் போடுறாரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட சொல்லிட்டு இருந்தேன். நான் அந்த மாதிரி இந்த ப்ரிமேட்டம் வந்து ஸ்மார்ட் ஒர்க்காக லவ் பண்ணுறவங்க, ரொம்ப ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணணும், கிளவராக இருக்கணும், இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும் அப்படின்றத வந்து சல்ஃபருக்கு ஈக்குவலாக போஸ்ட் பண்ணிக்குவாங்க. ரொம்ப வந்துட்டு நான் வந்து என்னோடய ஒர்க்லெலாம் வந்துட்டு ரொம்ப ஸ்மார்ட்டாக, ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக, ரொம்ப ஒரு மாதிரி புதுமையாக செய்யணும், இதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் தி குவாலிட்டிஸ் ஆஃப் ப்ரிமேட்டம். இதுதான் வந்து இதனுடைய டிடியாக மெயினாக இருக்கிறது வந்து டேரண்டுலா குரூப் ஆஃப் ரெமடிஸ் அண்ட் இன்செக்ட்ஸ். இந்த ரெமடிஸ் இன்னும் வந்துட்டு இது வந்து ஒரு ஓவரால் அவுட் ஸ்கெட்ச் பிக்சர்ஸ் தான், இன்னும் இதனுடைய டெப்த்தாக வேறு சில கேஸ் எக்ஸ்பீரியன்ஸஸோட இன்னொரு தடவை பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.